வெல்கம் டு ஜஸ்ட் லைக் த சேனல். இந்த வீடியோவில் மட்டன் கிரேவி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸான ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, மராட்டி மொக்கு, பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் வந்து பூவு, ஸ்டார் அனிஸு, அப்புறம் கசகசா எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த மிளகு, சீரகம், கசகசா, சோம்பு இதெல்லாம் வதக்கிக்கிறேன். தேங்காய் அதோடு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதை அரைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதோட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறேன். அதோட பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுட்டு உன்னே ஒன்று போட்டுட்டு ஆட் பண்ணி அதை வதக்கணும். அது கூட கொஞ்சோண்டு சோம்பு, அது கொஞ்சம் தாளிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து கிரேவிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அது கூட 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியும் வந்து நல்லா ஸ்லைஸாக போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக. எவ்வளோ தூரம் இதெல்லாம் நல்லா வதக்கி பண்ணுறோமோ அப்போ வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, அப்புறம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் புதினா, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. இப்போ இந்த சின்ன வெங்காயம்லாம் நிறைய பொடியாக கட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வதக்கிற அந்த கடாயில் போட்டு வதக்கணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஜூஸியாக நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். கிரேவிக்கு நான் எப்போவுமே பொட்டேட்டோ இல்லைன்னா முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் இது மூணில் ஏதாவது ஒன்று போடுவேன். இந்த தடவை நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அது கூட இந்த மட்டன் 1/2 kg கிட்டக்க இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். இதை அப்படியே நல்லா குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். அந்த மசாலாவோடு அது ஆட் ஆகும். ஸோ அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குக்கரில் வந்து வெந்த அந்த மட்டன் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். இதோட கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதான். எம்மியான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.